என்னடா கையில் வாழைக்கண்ணு வச்சுட்டு இருக்கானே நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் யோசிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பண்ண போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம தோட்டத்தில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம், வாழை விவசாயம். ஓகேவா, அது நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த வாழைக்கண்ணு பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இருக்க வாழைக்கண்ணை நட்டு அதை உரம் இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி நம்ம அது பராமரித்து தாராக நம்ம எடுக்க போகிற இந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் பேக் அகைன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம விவசாயம் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி விவசாயம் பண்ணியிருந்தோம். இது ரெண்டாவது நம்ம விவசாயம் பண்ணது. இதுக்கு முன்னாடி வந்த வாழைத்தார் இதெல்லாம் வெட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாம் தோட்டத்தை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வாழைக்கண்ணு நட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வாழை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மாதத்து பக்கத்தில் ஆயிடுச்சு நட்டு. அப்போது இது வந்து 2 மாதம் ஃபுல்லாக ஆகலை, இருந்தாலும் இவ்வளோ அளவுக்கு வந்துருச்சு. 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து உரம் போட்டு கொடுக்கணும். 1 மாதத்தில் நமக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு உரம் போட்டு கொடுக்கணும். காய்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாழையெல்லாம் நம்ம நட்டு எடுக்கிறதுங்கிறது வச்சு வளர்த்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கண்ணையும் நட்டு அது வளர்ந்து வந்து அதுக்கப்புறமா அது தார் போடுற வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும் வாழையை. அப்படி பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் இதுக்கான பலன் கிடைக்கும். நம்ம சும்மா நட்டோம் வளர்த்தோம் வெட்டணும்னு இருந்துச்சுன்னா அதுக்கான பலனே கிடைக்காது. அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உரம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படி உரம் போடுறது, என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப முன்னாக்கு, கோழி உரம், அதுக்கப்புறம் வந்து எள்ளு பொடி, இதெல்லாமே போட்டு அப்படியே அடியில் போட்டு கொடுத்துருவாங்க. ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி போட்டு கொடுத்தோன்னா இது வளர்ச்சிக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து புழு கடிச்சது. இந்த இலையில் பார்த்திங்கன்னா புழு வந்து கடிச்சிருக்கு. இந்த குருத்துலேயும் அந்த மாதிரி கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூச்சி புழுவெல்லாம் கடிக்கிறதுக்கு வந்து இது தடுக்கணும் அப்படின்னா, வேப்பெண்ணெய், அப்புறம் வந்து சின்ன காந்தாரி, அப்புறம் வந்து கோமூத்திரம், இது எல்லாமே ஒரு 3 நாளைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தோன்னா இது ரொம்பவே கம்மியாகும். அது இல்லாமல் இங்கிலீஷ் மருந்து அடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம இயற்கையாக நான் சொன்ன மாதிரி கோமூத்திரம் இதெல்லாம் வச்சு நம்ம அடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கிறனால தான் இந்த வீடியோ. இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க வந்து மத்தியானம் வந்து சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி மண்வெட்டி இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வயலில் தான் நட்டிருக்கோம். பக்கவே செம்மையாக இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெட்டி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா நிற்கிற வாழைகள் வேஸ்ட்டு தான், அதெல்லாம் வெட்டி கிளியர் பண்ணிடுவாங்க. கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க, கண்ணெல்லாம் வைப்பாங்க. அந்த தோட்டம் பார்த்திங்கன்னா அது வேற ஒரு தோட்டம், அங்கே வந்து நட்டுருக்காங்க. இப்போ 1 மாதம் கூட 1 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
இதுதான் இந்த ஷெட்டு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த ஷெட்டில் உட்காந்து நம்ம காலையில் மத்தியானம் அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு வேறு ஃபீல்னே சொல்லலாம். அந்த தோட்டத்துக்குள்ளே சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஷெட்டு செம்ம ஒரு ஃபீல்னே சொல்லலாம். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வாழை கயிறு. இதுதான் இந்த கயிறு. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாழை வளர்ந்து வருது இல்லை, வாழை நல்ல ஹைட்டாக வளர்ந்து வந்து தார் போட்டதுக்கப்புறமா இந்த கயிறை வச்சு தான் கட்டுவாங்க. காற்று மழை டைமெல்லாம் நம்ம வந்து இதை ரொம்ப ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு காற்று அடிச்சிச்சுன்னா அப்படியே சாஞ்சிரும், சாஞ்சிச்சுன்னா அந்த இதே வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அதனால் நான் அதை கட்டியிருக்க கயிறு அது எப்படி கட்டுவாங்கங்கிறத நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி கட்டின ஒரு இடம் இருக்குது, நம்ம தோட்டத்தில் தான் இருக்குது, அந்த இடத்த காட்டுறேன் கண்டிப்பாக. அதை நீங்கள் பார்த்து பாருங்கள். இந்த மாதிரி கயிறை வந்து ஒவ்வொரு வருஷம் மாற்றி வச்சுக்குவாங்க. மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வாழை வளர்ந்து வரும்போது அதை வந்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த கயிறு கட்டியிருக்குது. இது வந்து போன வருஷம் மீன்ஸ் நம்ம அதுக்கு முன்னாடி வாழை வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கயிறு கட்டியிருந்தது. இன்னும் நம்ம அவுக்கல் அப்படியே தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் போஸ்ட் நம்ம வந்து ஊனி கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ வாழையை நம்ம கட்டும்போது இவ்வளோ பக்கத்தில் நம்ம போஸ்ட் ஊன்னா தான் அது வந்து நம்மளும் நிம்மதியாக தூங்க முடியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அது வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது எவ்வளோ மாசு கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி அந்த மரம் பிடுங்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல ஸ்டே பக்கத்து ஸ்டே கொடுத்து ஆகணும். கண்டிப்பாக ஸ்டே கொடுத்தே ஆகணும். லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி பக்கத்து ஸ்டே கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்து ஸ்டே கொடுத்தோன்னா எவ்வளோ பெரிய காற்று அடித்தாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் வாழை சாயாது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்க இடமும் இந்த இடமும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை சுற்றி நம்ம எதுக்காக கொத்தி கொடுத்துருக்கோம், எப்படி வெட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த வாழையோட வேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக பிடிச்சி வளர்கிறதுக்காக, அதாவது வேர் நல்லா பிடிச்சிரும். அப்போ அதுக்காக நம்ம வந்து கொத்தி கொடுக்கணும், கண்டிப்பாக கொத்தி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வரம் போட்டதுக்கு அப்புறமா அதை கண்டிப்பாக கொத்தி கொடுக்கணும். அப்போ தான் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கொத்தி கொடுத்தா தான் அது நல்லாயிருக்கும், வேர் நல்லா பிடிக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு மழை டைமில் பிரச்சனையே கிடையாது இந்த இடத்துல, ஏன்னா வயல் பகுதியில் இருக்கிறனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. வெயில் டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீர் பாய்ச்சணும்னா எவ்வளோ தோட்டம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெரிய தோட்டத்துக்கு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துலேருந்து வாரத்துக்கு 2 times 2 times நாங்கள் வந்து நீர் பாய்ச்சுவோம். எல்லாத்தையும் நினச்சி கொடுத்து நம்ம ஒரு எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நம்ம குழந்தைய எப்படி பார்த்துக்குறோமோ அந்த மாதிரி நம்ம சின்னதுலேருந்து பெருசாக வளர்கிற வரைக்கும் ஒன்று விடாமல் சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த வாழையை தான் சிப்ஸ் போடுவாங்க, இந்த நேந்திரா காயின்னு சொல்லுவாங்க, இதில் தான் சிப்ஸ் போடுவாங்க. அது தேங்காய் எண்ணெயிலலாம் சிப்ஸ் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் அந்த காய். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொலையெல்லாம் அந்த வாழைத்தாரெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறமா ஒரு 8-10 வாழைங்க நிற்கிது நம்ம தோட்டத்தில். இதெல்லாம் தான் நிற்கிது, இது இன்னும் ஆகலை.
வெட்டி கொடுக்கறதுக்கு. இதில் நமக்கு வந்து லாபமும் இருக்கலாம் நஷ்டமும் இருக்கலாம். இப்போ நம்ம இங்கே போட்டிருக்க இந்த வாழை பார்த்திங்கன்னா 3 வருஷம், அதாவது ஒரு டைம் நம்ம நட்டு அது வெட்டி கொடுத்து 2வது டைமும் அதே மாதிரி நட்டு வெட்டி கொடுக்கலாம், 3வது டைமும் நட்டு வெட்டி கொடுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 3 டைம் தான், அதுக்கு மேலே ஒரு வருஷம் இல்லைன்னா 2 வருஷமாவது இந்த தோட்டத்தை நம்ம ஃப்ரீயாக விடணும். அப்போ தான் அடுத்த விவசாயத்துக்கு தோட்டம் கரெக்டாக இருக்கும். அப்படியே வந்தீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு. வேஸ்ட்டுனா பக்கத்தில் நம்ம இந்த வாழையிலேருந்து வளர்ந்து வர்றது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பழைய வாழை, போன வாட்டி போட்டிருந்தது. இதிலேருந்து வளர்ந்து வரும், இந்த மாதிரி கண் வளர்ந்து வரும். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் அகற்றணும், இந்த வேரை வெட்டி விட்டுறணும். அது வேரோடு அப்படியே போட்டோம் அப்படின்னா அது வந்து இதுக்கு போடுற உரத்தை வந்து நல்ல நம்ம நட்டிருக்க வாழையில் போடுற உரத்தை அது இழுத்துரும், ஒரு பயன்லாம் போயிடும். இந்த மாதிரி நம்ம சென்டரில் இப்படி வெட்டி போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அழுகிரும், அழுகி அதுவே ஒரு உரமாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் உரம் போட்டதுக்கப்புறமா 2வது மாதம் கண்டிப்பாக உரம் போட்டே ஆகணும். சொன்ன மாதிரி உரத்தை போட்டதுக்கப்புறமா 4 மாதத்துக்கு 1 டைம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை தார் வர்ற வரைக்கும் இடையில நம்ம உரம் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதாவது வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த குளம் இருக்க இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த குளம் இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அந்த குளத்தில் இருக்க தண்ணியை வச்சு தான் இந்த இடத்துக்கு ஃபுல்லாகவே நீர் பாய்ச்சுவாங்க. இதுதான் நான் சொன்ன குளம். இந்த குளத்துலேருந்து தண்ணி மோட்டர் போட்டு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அப்படியே நீர் பாய்ச்சுவாங்க. இந்த வாழை விவசாயம் பண்ணுறதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறதுன்னா சைடில் பார்த்திங்கன்னா பீன்ஸு, பயிர் இந்த மாதிரி விதையெல்லாம் நட்டு வைக்கலாம். எங்கள் அம்மா இங்கே நட்டு வச்சுருக்காங்க, காமிச்சுத்தரேன். நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி பக்கத்தில் நம்ம விதையை போட்டு விட்டோம் அப்படின்னா முளைச்சி வரும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்லாவே வந்திருக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இது வாழையில் கொஞ்சம் கொத்த இருக்குது, கொத்தி ரெடி பண்ண இருக்கு. அப்போ நம்ம ரெடி பண்ணலான்ட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் சொன்னேன்ல, அந்த பூச்சி இந்த மாதிரி தான் உருவாகுது. ஸ்டார்டிங்கில் சின்னதாக இருக்கும், அது போக போக பார்த்திங்கன்னா இலைய ஃபுல்லாகவே நாசமாக்கிடும். அப்போ இந்த இதோட மருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடையில் போய் கேட்டாலும் கிடைக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் வேணால் கண்டிப்பாக இருக்கும் கடையில். இந்த வளர்ச்சிக்கும் இந்த பூச்சி கடிக்கும் இதுக்கான எல்லா உரங்களும் உரக்கடையில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆடில் போட்டுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா, பை பை.